குப்பையில் தங்கம் இருந்தால் எடுக்காமல் விடுமா? இந்த இலைய மட்டும் பிச்சு ஒரு 48 தினங்கள் தேனில் குழப்பி சாப்பிட்டுடுவாங்க. பொன்னார் மேனியனின்னு சொல்லுவாங்க. யார? சிவபெருமான. பொன்னார் மேனியனி. குப்பையில் தங்கம் இருந்தால் எடுக்காமல் விடுமா? குப்பையில் தங்கம் இருக்குது, எடுக்காமல் விடுமா? இப்போ எடுத்துன்னு வந்துடும்ல. அந்த மாதிரி குப்பையில் ஒரு தங்கம் இருக்குது, அது பேர் குப்பை மேனி. குப்பை மேனி. இந்த குப்பை மேனி என்கின்ற மூலிகை இருக்கிறது காயகல்ப மூலிகைகளில் ஒரு மூலிகை. அது நான் எளிதில் கிடைக்கிறதான் சொல்லிக்கிறது, எல்லாம் கிடைக்காததெல்லாம் பற்றிலாம் பேசுகிறதில்ல. இது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த குப்பை மேனி தழை தெரியும். இந்த குப்பை மேனி தழையில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பார்த்தால் அசந்து போய்விடுவோம். எவ்வளோ ஞானம் இருக்கணும் நம்ம சித்தர்களுக்கு, நம்ம பாட்டன்களுக்கு குப்பை மேனியில். இதே குப்பை மேனி தழையை நிழலில் உலர்த்துங்க, இந்த இலையை மட்டும் பிச்சு நிழலில் உலர்த்துங்க. நிழலில் உலர்த்தி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கங்க. இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கங்க. டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 48 தினங்கள், 6 மாதத்துக்கு ஒரு முறை தேனில் குழப்பி சாப்பிட்டுடுவாங்க. தேனில் குழச்சி சாப்பிட்டுடுவாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. இது சாப்பிட்டால் இந்த பொன்னார் மேனியனேன்னு சொன்னல, அந்த மாதிரி மேனி அழகு பெறும். மேனி அழகு பெறும். உடம்பில் உள்ள அழுக்குகளெல்லாம் வெளியேறும். உடம்பில் உள்ள அழுக்குகளெல்லாம் வெளியேறும். தோல் நோய்கள் இருந்தால் குணமாகும். தோல் நோய்கள் இருந்தால் குணமாகும். இந்த குப்பை மேனியில் இவ்வளோ பலன்கள் இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் ஒரு மூலிகையிலே இருக்குன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கய்யா. தமிழர்களே, இது உங்கள் மருத்துவம், மகத்துவமான மருத்துவம். இதை பயன்படுத்துங்க.